மாணவர்களுக்கு வணக்கம். எமது 1000 வினாக்களை நோக்கிய பயணத்திலே இன்றைய பதிவை அவதானியுங்கள். இங்கே 25வது வினாவாக சுருக்குக என்ற ஒரு வினா இடம்பெற்றுள்ளது. 2 வர்க்கமூலம் 3 சக 3 வர்க்கமூலம் 3 சக வர்க்கமூலம் 3 சேடுகளின் கூட்டலாக அமைந்துள்ளது. இதை உங்களுக்கு தெரிய வேண்டிய எப்படியா, அட்சர கணிதங்களும் சேடுகளும் எப்பொழுதும் கூட்டப்படுவதில்லை, அது பொதுவாகவே எடுக்கப்படும். உதாரணமாக 2xஐ 3xஓடு கூட்டுவோமாக இருந்தால் இங்கே இது அட்சரகணித கூட்டல். இங்கே அட்சரகணிதம் எப்பொழுதும் பொதுவாகவே எடுக்கப்படும். அந்த வகையில் எக்ஸை பொதுவாக எடுப்போமாக இருந்தால் 2 சக 3 எக்ஸ் பொதுவாக எடுக்கப்படுகின்றது. 3 2 5 எக்ஸ். இதே போலவே சேடுகளும் 3 வர்க்கமூலம் 2 சக 2 வர்க்கமூலம் 2 என்பதை அவதானியுங்கள். சேடுகளின் கூட்டலிலும் சேடுகள் எப்பொழுதும் பொதுவாகவே எடுக்கப்படும். அந்த வகையிலே வர்க்கமூலம் 2ஐ பொதுவாக எடுப்போமாக இருந்தால் 3 சக 2 வர்க்கமூலம் 2ஐ பொதுவாக எடுக்கலாம். ஆகவே எண்தான் எண்ணோடு கூட்டப்படும். அவை 3 2 5 வர்க்கமூலம் 2. ஆகவே மாணவர்களே, எப்பொழுதும் அட்சர கணிதங்களாக இருந்தாலும் சரி, சேடுகளாக இருந்தாலும் சரி, அது பொதுவாகவே எடுக்கப்படும். எண்தான் எண்ணோடு கூட்டப்படும். இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த வினாவை அவதானியுங்கள். இங்கே வர்க்கமூலம் 3ஐ பொதுவாக எடுப்போமாக இருந்தால் 2 சக 3 சக இங்கே குணகம் 1 உள்ளது. வர்க்கமூலம் 3ஐ பொதுவாக எடுக்கின்றேன். 2 3 5 5 3 6 6 வர்க்கமூலம் 3ஆக அமையும்.